Hi friends, welcome to Triple S World. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்துடலாம். சிக்கன், கொடமிளகா, வெங்காயம், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, சில்லி சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், தயிர், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கன் 65க்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். தயிர் ஒரு ஸ்பூன் போடுறேன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன், அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறோம். சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன், 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ சிக்கன் 65க்கு மசாலா போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சிடலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். சிக்கன் 65 வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே பேனில் சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு சிக்கன் பொரித்த எண்ணெயை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்ட உடனே கொடமிளகாயும் போட்டுருங்க. ஒரு பெரிய சைஸ் கொடமிளகாய் ஒன்று போட்டிருக்கேன், அதுவும் அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போ இது 1 நிமிஷம் வதங்கியிருக்கு. இதில் நான் இதுக்கு தேவையான மசாலா சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலாவும் தேவையான அளவு உப்பும் இதில் சேர்க்குறேன். மசாலா போட்ட உடனே சாஸும் ஊற்றிக்கிறேன். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 ஸ்பூன், சாஸ்லாம் போட்டு கிளறி விட்டுட்டு உடனே சிக்கனையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ சிக்கன் போட்டதுக்கப்புறம் 3 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை வந்து கலந்து இதில் ஊற்ற போகிறோம். இது எதுக்குன்னா நமக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக கிடைக்கும், அதுக்காக தான். இப்போது அரிசி மாவு கலந்து ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.